பிரித்தானியாவிலிருந்து இலங்கை சென்றவரின் மோசமான செயல், காப்புறுதி பணத்துக்காக மோசடி. அண்மை காலமாக வெளிநாடுகளிலிருந்து தமிழர்கள் உட்பட அதிகளவிலான வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு சுற்றுலா மேற்கொள்கின்றனர். இவர்களில் ஐரோப்பிய நாடுகளான பிரித்தானியா, ஜெர்மன், பிரான்ஸ் ஆகிய நாடுகளிலிருந்து அதிகளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு செல்கின்றனர். இவ்வாறானவர்கள் சிலரின் செயற்பாடுகள் மிகவும் மோசமாக பதிவான சம்பவங்கள் அதிகரித்துள்ளன. இந்நிலையில் பிரித்தானியாவிலிருந்து இலங்கை சென்ற ஒருவர் காப்புறுதி பணம் பெறும் நோக்கில் மோசடியில் ஈடுபட்டு மாட்டியுள்ளார். குறித்த நபர் தான் தங்கியிருந்த அறையின் பூட்டை உடைத்து சுமார் 5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பொருட்களை திருடிச் சென்றுள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளார். கண்டியில் ஹோட்டல் ஒன்றில் தங்கியிருந்தவரே இவ்வாறான முறைப்பாட்டை செய்துள்ளார். சம்பந்தப்பட்ட பிரித்தானியர் அளித்த முறைப்பாட்டின் பேரில் போலீசார் விசாரணைகளை நடத்தி காப்பீட்டு இழப்பீடு பெறும் நோக்கில் போலியான முறைப்பாடு செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. கடந்த 22ஆம் தேதி சுற்றுலா விசாவில் இலங்கை வந்த பிரித்தானிய பிரஜையான இவர் கண்டிக்கு விஜயம் செய்த பின்னர் அளவத்துக்கொட ரிட்டதெனிய பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் அறையொன்றை வாடகைக்கு எடுத்துள்ளார். கடந்த 26ஆம் தேதி வெளிநாட்டவர் தனது அறையிலிருந்த 90,000 ரூபாய் பணம், 2 கைக்கடிகாரங்கள், சோனி கேமரா, ஆப்பிள் கேமரா ஆகியவற்றை திருடிச் சென்றதாக போலீசாரிடம் முறைப்பாடு செய்துள்ளார். அதற்கமைய போலீசாரின் விசாரணையில் அறையின் கதவுகள் அறைக்குள்ளிருந்து உடைக்கப்பட்டிருந்தமை அவதானிக்கப்பட்டுள்ளது. பின்னர் குறித்த வெளிநாட்டவர் மீது சந்தேகமடைந்த போலீசார் இது குறித்து விசாரித்த போது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணை தேவையில்லை, காப்புறுதி பணத்தை பெற்றுக்கொள்ள ஆவணம் வழங்கினால் போதுமென்று வெளிநாட்டவர் கோரியுள்ளார். போலீசாரின் தொடர் விசாரணையின் போது இது காப்புறுதிக்காக போலியான முறைப்பாடு என்றும் மேலதிக விசாரணை தேவையற்றது என்று கூறிவிட்டு அவர் சென்றுள்ளார். சம்பவம் தொடர்பில் அளவத்துக்கொட போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.